மிகுந்த பெருமையோடு நடைபெறக்கூடிய சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்மொழி மற்றும் மொழியியல் புலம் நடத்தும் செம்மொழி வேந்தர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 98ஆம் ஆண்டு பிறந்த நாள் பெருவிழாவை ஒரு நல்ல அறிவு திருவிழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதற்கு காரணமாக நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய ஏற்பாட்டாளர் பேராசிரியர் அருமை சகோதரியார் திரு நா சுலோச்சனா அம்மையார் அவர்களே, அதேபோல மிக சிறந்த ஒரு உரையாற்றி இந்த தமிழ் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு தனித்தன்மையோடு ஏராளமான அறக்கட்டளை சொற்பொழிவுகளை எல்லாம் தவறாமல் நடத்தி தமிழுக்கு ஏற்றம் என்றால் அது தமிழனுக்கு ஏற்றம், திராவிட இயக்கத்தினுடைய பெருமைகளிலே அது தலை சிறந்த பெருமை. அந்த சாதனைகள் என்றைக்கும் வரலாற்று சாதனைகள் என்பதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய ஆற்றல் மிகு இயக்குனர் அருமை பேராசிரியர் முனைவர் ஐமா அருமை ஐயா திரு கோ விஜயராகவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கிய நம் குடும்பத்து பிள்ளை மொழிபெயர்ப்பு புலத்துறையினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் அருமை தோழர் அருள் ஔவையார் அவர்களே, அதுபோலவே சிறப்பான வகையிலே இறுதியிலே நிறைவுரையை சிறப்பாக தரையிருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையை தரையிருக்கக்கூடிய சிறந்த கவிதாயினியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரியார் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய அருமை வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் உட்பட சான்றோர் பெருமக்களே, அறிவுக்கரசு அவர்களே, ஏனைய நண்பர்களே, இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, இறுதியில் நன்றி உரை கூற இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் அன்பிற்குரிய சகோதரியார் ஸ்ரீதேவி அவர்களே, அருமை சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு மலையை அளந்து காட்டுங்கள் என்று சொன்னால் ஒரு கடலின் ஆழத்தை புரியும்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு கடினமான பணியோ அதுபோல ஒரு கடினமான ஒரு பணி இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றிய அந்த தலைப்பு அவருடைய பிறந்த நாளிலே எனக்கு துவக்க விழா என்ற பேரிலே இருந்தாலும் கூட பன்முக ஆளுமையாளர் கலைஞர் என்ற அந்த அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர். அவர் ஒரு ஒப்பற்ற மாமனிதர் என்பதற்கு இந்த தலைப்பு தான் அடிப்படையானது. மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு துறையிலே கூட தங்களுடைய முத்திரையை பதிப்பது உண்டு. அறிவுத்துறையிலே, அனுபவத்துறையிலே, ஆராய்ச்சி துறையிலே, இலக்கிய துறையிலே, திரைத்துறையிலே, அல்லது ஆளுமையிலே, அரசியலிலே, சமூகவியலிலே, பொருளாதாரத்திலே என்று ஒருவர் ஒரு குறிப்பிட்ட திறனாய்வாளர் என்ற முறையிலும் தன்னுடைய ஆற்றல் என்பது எல்லா இடங்களிலும் அங்கே இருக்கக்கூடியது என்றும் பதிக்கக்கூடிய அந்த சிறப்பு தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு மனிதர், அதுவும் எப்படிப்பட்ட சூழலிலிருந்து வந்தவர், எப்படி இத்தகைய அளவிற்கு மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிறைந்தவராக இருக்கிறார், வரலாற்றின் எழுச்சி மிகுந்த பக்கங்களாகவே அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வைர வரிகளாக மட்டுமே அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கலைஞர் அவர்களுடைய அந்த பன்முக ஆளுமை என்பது கணக்கிலடங்காதது, எளிதில் பட்டியலிட்டு விட முடியாது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கோணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதனால்தான் நம்முடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அருமை இயக்குனர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் சிறப்பாக இதனை ஒரு நாளில் முடித்து விட முடியாது, ஒரு மாலையில் முடித்து விட முடியாது, நடத்திவிட முடியாது என்பதற்காக
ஒரு 10-15 நாட்களுக்கு மேலாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு திருவிழாவாக நல்ல அளவிற்கு இந்த இனத்தினுடைய மீட்சியாக இதை நடத்தக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை நன்றிகளை தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சார்பாக நான் கூறிக்கொள்ளுகிறேன். கலைஞர் அவர்களுக்கும் எங்களை போன்ற பெரியார் தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் எல்லாம் பெரியார் எங்களை இணைத்தார்கள், அண்ணா இணைத்தார்கள், திராவிட இயக்கம் எங்களுக்கு அடித்தளம். ஆகவே அந்த காலகட்டத்திலே இருந்து எண்ணி பார்க்கும் நேரத்தில் எதனை சொல்வது, எதனை விழுவது, எதனை பாராட்டுவது, எதனை சிறப்பிப்பது என்பதே கூட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் இங்கே நேரத்தின் அளவீடு முக்கியம், ஒரு தனி உரை அல்ல இது. எனவே தான் நான் அடுத்து பேச்சாளர் இருக்கிறார்கள். எனவே இதை தொட்டு காட்டக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய என்னுடைய உரை இருக்கும். பின்னால் தேவைப்படுகிற நேரத்தில் இதையே விரிவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஏனென்றால் கால அளவீடு என்பது மிக மிக முக்கியமானது. கலைஞருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொன்னார்கள். இன்னும் கேட்டால் ஒருபடி மேலே அவரே மதித்தது, பொன்னை விட பொண்ணுக்கு கூட விலை உண்டு. ஆனால் காலம் எப்போதுமே இழந்த காலத்தை, இழந்த பொன்னை கூட திரும்பி பெற்றுவிடலாம், ஆனால் இழந்த காலத்தை நாம் ஒருபோதும் திரும்பி பெற்றுவிட முடியாது. அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் அருமை நண்பர்களே, நான் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தேன் இதுவரையில். ஏனென்றால் இது ஒரு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் நாம் பேசப்போகிறோம். அங்கே ஒரு சுருக்கமான நேரத்தில் தெளிவான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிற போது ஒரு குறிப்பு போட்டு படித்த வகையிலெல்லாம் கலைஞரை பற்றி, ஏனென்றால் அவர்களோடு எங்களுக்கு நெருக்கமான நட்பு ஏற்பட்டது என்பது இருக்கிறத ஏறத்தாழ அது ஒரு 80 ஆண்டுகால பொது வாழ்க்கை, அவருடைய பொது வாழ்க்கை. அதில் 70 ஆண்டு காலத்து நட்பு நங்களுடைய நட்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் அவரை கூர்ந்து உற்று நோக்கி பல நேரங்களிலே உரசி கூட பல நேரங்களில் எங்களுடைய நட்பு முறை வளர்ந்திருக்கிறது என்ற அளவில் ஒரு பட்டியல் போட்டு பார்த்த நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எப்படி வந்தார்கள். இங்கே அழகாக நம்முடைய இயக்குநர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். தன்னுடைய மாணவ பருவத்தில் மாணவர் நேசன் என்று அவர்கள் துவக்கி எல்லாம் எழுதுகிற நேரத்தில் அவர் எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தார், இவ்வளவு ஆளுமைகளை அவர் வளர்த்து கொள்வதற்கு எது அடித்தளம், என்ன திருப்பு முனை. அவரை பொறுத்தவரையில அவர்களே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு எளிய கிராமத்திலே இருந்து வந்தவர்கள், பெரிய புண்பலம், பெரிய புகழ்வாய்ந்த குடும்பங்கள் என்ற அளவிற்கெல்லாம் பெருமைகளை நான் சொல்லிக் கொள்வதற்கு இடத்திலே ஒன்றும் இல்லை. ஒரு சிறிய குக்கிராமத்திலே இருந்து நான் எளிய குடும்பத்திலே இருந்து வந்தவன். அதுவும் நம்முடைய நாட்டில படிப்பு என்பதை அவர்கள் பட்டங்களாகத்தான் பார்க்கிறார்களே தவிர படிப்பு என்பதை பகுத்தறிவாக பார்க்காத ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இன்னும் கூட அறிவார்ந்த மக்கள் மத்தியிலே கூட படித்து பட்டங்கள் இவைகளை வைத்துத்தான் அறிவை அளக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதே தவிர அறிவு என்றால் பட்டறிவு, பகுத்தறிவு, பொது அறிவு, ஒத்தறிவு என்பது போன்றவைகளை வைத்துக்கொண்டு அளக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு வரவில்லை. அது எதிர்காலத்திலே வரலாம். ஒரு காலத்தில் பட்டறிவு பட்டதாரிகளாக வரக்கூடிய அந்த பட்டங்கள் பெறுவது என்பது இருக்கிறத அது ஓரளவுக்கு தேவைதான். ஆனால் அதுவே அறிவின் எல்லையாகவோ அறிவின் முழுமையாகவோ ஆகிவிட முடியாது. அது இல்லாதவர்களெல்லாம் படிக்காதவர்கள் என்று ஒரே வரியிலே சொல்லுகிறார்கள். ஆனால் படிக்காத காமராஜரால் தான், படிக்காத தந்தை பெரியாரால் தான், படிக்காத கலைஞரால் தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட கல்வி புரட்சி சாதாரணமானதல்ல. அவர்கள் படிக்காத துறை இல்லை, படிக்காத நூல் இல்லை, ஆனால் அவர்களுக்கு பட்டங்கள் கிடையாது. பட்டங்கள் மக்களால் வழங்கப்பட்டது, பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்டவைகள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த ஆளுமையை அவர்கள் எந்த கல்லூரியிலிருந்து பெற்றார்கள், எந்த பல்கலைக்கழகத்திலே இருந்து இந்த திறமையை பெற்றார்கள்? அவர்
நம்முடைய நாட்டு கல்வித்துறையில இருந்து சாதாரணமாக உங்களுடைய ஒரு அரசு பணிக்கு அவர்கள் மனு போட்டிருப்பார்களே, ஆனால் அதில் என்ன அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள்? கல்வி தகுதி என்று கேட்டிருந்தால் அந்த கல்வி தகுதியை மட்டுமே வைத்து பார்த்தால் இத்தனை ஆளுமைகளை அது அங்கீகரிக்கக்கூடிய அளவிற்கு அளவிடக்கூடியதா என்ற கேள்வி கேட்டாலே நம்முடைய கல்வியினுடைய நம்முடைய மதிப்பீடுகள் எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய விழுமியங்கள் எங்கே குறைபாட்டோடு இருக்கின்றன நாம் மதிப்பிடுவது என்பது அதிலே இருந்து தெரியும். அது வேறு ஒரு துறை. அது பேச ஆரம்பித்தால் அது ஆழமாக வேறு இடத்துக்கு நம்மை இழுத்து கொண்டு போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேரடியாக செய்திக்கு வருவோம். கலைஞருக்கு பல்வேறு ஆளுமைகள் அவருடைய 5ஆம் ஆண்டு வரையில 6ஆவது ஆண்டு வரையில அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே 94ஆம் ஆண்டு வரையிலே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அதுவரையிலே அவர்கள் பெற்றிருக்கிற ஆற்றல் ஆளுமை பன்முக ஆளுமை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. எதிரிகள் கூட ஒப்புக்கொண்டு வியப்படையக்கூடியது. அதற்கு அடிப்பலம் என்ன நினைத்து பாருங்கள். முதலில் கொள்கையாளர் சொன்னார்கள், புலிவில் கயல் கொடியை பிடித்து மொழிகாத்து திருவாரூர் வீதிகளிலே வந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். அதுதான் பொது வாழ்க்கையிலே மாணவராக இருந்த காலத்திலே தந்தை பெரியார் தமிழ் வாழ்க என்ற அந்த உணர்வோடு அவர்கள் இந்தி ஒழிக என்று சொல்லக்கூடிய உணர்வை அன்றைக்கு கட்டாயத்தை எதிர்த்து மொழி திணிப்பு என்பது எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே பெரியார் துவக்கிய அந்த மொழி பாதுகாப்பு உணர்வுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மாணவராக அவர்கள் பொது வாழ்க்கை தொடங்குகிறார். 14 வயதிலே இன்றைக்கு எத்தனை ஆண்டுகாலம் எண்ணி பாருங்கள். ஆகவே ஒரு 80-85 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு அவர்கள் தன்னுடைய பெரும்பகுதியை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இறுதி வரையில் என்றால் எத்தனை பரிமாணங்கள், எத்தனை ஆளுமைகள், எத்தனை பன்முகங்கள் கணக்கிட்டு பார்ப்போம். கொள்கையாளராக, போராளியாக, போர்க்களத்திலே கொடிபிடித்தவராக இறங்கிய நிலை. அதற்கடுத்து சிறப்பு மிகுந்த பேச்சாளர், வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளர். எழுத்தாளர் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு சிறந்த முறையிலே அதற்கு முன்னாலே இவருடைய ஆற்றலை பார்த்து தந்தை பெரியார் இங்கே குறிப்பிட்டதைப் போல குடியரசு குருகுலத்துக்கு அவரை அழைக்கின்றார்கள். ஈரோட்டு குருகுலத்திலே அவர்கள் பெற்ற பயிற்சி தான் இத்தனை ஆளுமைகளுக்கும் அடித்தளம் என்பதை அவர்கள் சொல்லுகிற போது அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஒரு செய்தியாளர், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முறை என்று எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரே பதில், கலைஞர் அவர்களே சொல்லுகிறார்கள், பெரியாரை தந்தை பெரியாரை சந்தித்தேனே, அதுதான் அவரை பார்த்து அந்த வாய்ப்பு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முறை என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட அவர் ஐயா விழாவிலே பேசும்போது திருச்சியிலே சொன்னார்கள், நான் கல்லூரியிலே எல்லாம் படித்து விட்டு வந்தபோது பெரிய பெரிய வேலைக்கு போக வேண்டும் எம்ஏ முடித்து விட்டேன் சொன்ன போது என்னை தந்தை பெரியார் அழைத்தார், நான் அவரை பார்த்தவுடன் அவர் பின்னால் ஈரோட்டுக்கு போய்விட்டேன், என்னுடைய பெரியம்மா கூட சொன்னார்கள் மிக தொத்தா என்று அவர்கள் அழைப்பார்கள், அவர்கள் கூட என்ன உங்கள் பையன் எங்கே என்று கேட்டபோது யாரோ ஒரு ஈரோட்டை இருந்து ஒரு கிழவர் வந்தார், அவரை வெள்ளை பிடித்து கொண்டு போவதைப் போல பிடித்து கொண்டு போய்விட்டார் என்று சொன்னார். எனவே இவர்களுடைய இருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்பு முறை இந்த ஆளுமைகளுக்கெல்லாம் வித்திட்டது பகுத்தறிவு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஈரோட்டு குருகுலம். அந்த குருகுலத்திலே அவர்கள் இழந்ததிலே இருந்து துணை ஆசிரியராக, குடியரசு தான், பச்சை அட்டை குடியரசு தான் மிகப்பெரிய அறிவாயுதம், இனத்தினுடைய மாண்புகளையும் மொழியினுடைய தனி சிறப்புகளையும் சுயமரியாதை உணர்வுகளையும் காப்பதற்கு அன்றும் என்றும் போராடக்கூடிய ஒரு ஆய்வகமாக இருக்கக்கூடிய ஒரு பேராயுதமாக குடியரசு அவர்கள் கையில் இருந்தது தந்தை பெரியார் அவர்களால். அந்த குடியரசுக்கு அவர்கள் குடியரசு அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே அவர்கள் தன்னுடைய பயிற்சி களத்தை விரிவாக்கி கொள்கிறார்கள்.
எனவே ஒரு நல்ல எழுத்தாளராக துணை ஆசிரியராக இருக்கிறார். அதற்கு பிறகு வந்த நிலையிலே அவர்கள் தானே ஒரு பத்திரிகையை ஒரு கையகல அளவுக்கு முரசொலி என்று அதை தன்னுடைய மூத்த பிள்ளை என்று அவர்கள் அன்றைக்கும் என்றைக்கும் வர்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட முரசொலி இன்றைக்கு மிக சிறந்த ஒரு நாளேடாக 60 ஆண்டுகளை தாண்டி வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பு அந்த ஆளுமையினுடைய இன்னொரு பகுதிக்கு அது நல்ல சான்றாவிடம். அப்படிப்பட்ட அதை கையெழுத்து பிரதியாக அடித்து துண்டறிக்கையாக திருவாரூரில் இருக்கிற போது எத்தனையோ தொல்லைகளுக்கிடையிலே எழுநீச்சல் போட்டு அடித்து அங்கே துணை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்ற அளவில் வந்தார். அப்போது நாடகங்கள் எழுதுகிறார், நாடக நடிகராக ஆகுகிறார். நடிகராகவே பல இடங்களிலே வருகிறார். புதுச்சேரியிலே ஏற்பட்ட கலவரத்துக்கு காரணமே அவர் நடிகராக இருந்து பேசிய வசனங்கள் தான் பல பேரை உறுத்தி இருக்கிறது, வைதிகத்தை மிரட்டி இருக்கிறது, சனாதனத்தை கோபம் கொள்ள செய்தது. அதுதான் மிக முக்கியமானது. எனவேதான் அவருடைய அந்த நடிப்பு திறமை என்பதும் அதிலே சிறந்து விளக்கினார். எதை எடுத்தாலும் செம்மையாக செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே அந்த செம்மொழி வல்லுநருக்கு இருந்த ஒரு தனி சிறப்பு அது ஆகும். அதற்கு அடுத்து குடியரசு அலுவலகத்திலே இருந்த அழுத்து வருகிற நேரத்தில் இன்னொரு பங்கு ஆளுமையில சிறந்தது. இன்னொரு ஆளுமை என்னவென்றால் திரைப்பட வசனகர்த்தாவாக செல்கிறார். பெரியாருடைய அனுமதி பெற்றே போகிறார். சரி, அவர்கள் தனியே இருக்கட்டும். பெரியார் பயிற்சி களத்தை கொடுத்து அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுப்பார்கள். அது நாவலராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் நாவலராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் இப்படி எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற அந்த பெருந்தன்மை தந்தை பெரியாருக்கு விரிந்த மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டாகும். எனவே அவர்கள் அழைத்தார்கள், அவளை அனுப்பினார்கள். அனுப்பியவுடனே மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த ஆளுமை என்று சொல்லுகிற நேரத்தை நண்பர்களே மிக சிறப்பான ஒரு வகையில் அவர்கள் திரைப்பட வசனகர்த்தாவாகிறார்கள். அதிலே முத்திரை பதிக்கிறார்கள். இன்னும் கேட்டால் தன்னுடைய பெயர் வராத அளவிற்கு சொன்னார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார்கள். பிறகு தன்னுடைய தன்னை உதவியாளராக ஆக வேண்டும் என்று அவருடைய அறிவு திறத்தாலே ஆற்றலாலே சிறப்பாக அதற்கு உதவியாளராக உள்ளே நுழைந்தார்கள். பிறகு அவரையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிகுந்தவராக அவரே வரவேற்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையின் மூலம் செய்து கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் அவருக்கு பகுத்தறிவு அடிப்படை என்பது எப்படியோ அதே போல அவருடைய இந்த ஆளுமைக்கு அடித்தளம் எதுவென்றால் இடையறாத உழைப்பு, ஓய்வறியாத உழைப்பு. அதை நான் தந்தை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். எனவே குருகுலத்திலே அவர் படித்த பாடங்களிலே பகுத்தறிவு எவ்வளவு முக்கியமோ அதே போல அதைவிட இறுதி காலத்தில் உங்களை பற்றி ஒரு வரியிலே விமர்சனம் செய்து கொள்ளுங்கள் என்று செய்தியாளர் கேட்கிற நேரத்தில் அதற்கு சிறப்பான வகையில் அவர் சொன்ன பதில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய வாழ்நாளிலேயே அவர் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு மானமிகு சுயமரியாதைக்கார். இந்த ரெண்டு சொற்களிலேயே எல்லா ஆளுமைக்கும் அடித்தளம் அதுதான். அவர் என்றைக்கு மானமிகு சுயமரியாதைக்காரனாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார்களோ அதுதான் அவரை உழைக்க வைத்தது, அதுதான் அவரை சிந்திக்க வைத்தது, அதுதான் அவரை உயர்த்த வைத்தது. உயர்ந்த நேரத்தில் அடக்கத்தோடு அதை எதிர்கொள்ளக்கூடியது. எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் கொள்கைகள் எதிரிகளை தவிர நபர்கள் எதிரிகள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் மனிதத்துவத்தை பெருந்தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக என்றைக்கும் அந்த சுயமரியாதை பள்ளியும் அதுதான் இருந்தது. எனவேதான் அண்ணா அவர்களானாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கருத்துக்கள் வந்து அது சிறப்பாக இயக்கங்களுக்கு வழிகாட்டி நெறிகளாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் வேறு எங்கே இருக்கிறது, இந்த ஆளுமையினுடைய வேறு எங்கே இருக்கிறது, அதுதான் மூலம், அதுதான் அடிப்படை. எனவே அந்த துறையிலே அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு 1900 வரிசையாக அவருடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் நிறுத்துங்கள், இன்னொரு பக்கத்தில் ஆண்டுகளை நிறுத்துங்கள். அப்படி அந்த ஆளுமைகளை வரிசைப்படுத்தி பாருங்கள். அப்படி வரிசைப்படுத்தி பார்க்கிற நேரத்தில் மிக முக்கியமாக 1969 நேரடியாக அவர் அரசியல்வாதியாக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரிகிறது. பிரிகிற போது முதலிலே அவர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு தான் இருப்பேன் என்று சொன்னாலும் கூட பிறகு
ஒரு 10 ஆண்டுகளிலே அரசியல் கட்சியாக அது தன்னை வெளிப்படையாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறது. அதற்கு காரணமாக இருப்பதிலே மூல கர்த்தாக்களிலே முக்கிய தலைவர்களிலே ஒரு கூட்டு பொறுப்பிலே இருக்கக்கூடிய அண்ணாமுடைய தலைமையேற்று இவர்கள் வந்த நேரத்திலே அதிலே இவர்கள் முதலிலே அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சராசரி அரசியல்வாதியாக இல்லை, அதிலும் கடுமையாக உழைக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால்தான் அவர்களை முதலிலே குளித்தலை தொகுதியில் நிறுத்திய நேரத்தில் அங்கு சென்று உழைத்து வெற்றியை பெற்றார். இங்கே இயக்குனர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல, நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல, அருள் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல, தோல்வியே கண்டறாத எல்லா தேர்வுகளிலும் மற்றவர்கள் தோற்றிருக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு முறை கூட தோல்வி ஏற்படாத அளவிற்கு அவ்வளவு கவனமாக இருப்பார் எல்லாவற்றிலும். காரணம் என்ன? அவர் ஒரு அரசியல்வாதியாக உள்ளே நுழைந்தாலும் அரசியல் ஞானியாக அந்த ஆளுமைகளை படிக்கட்டுகளாக ஆக்கினார். அந்த உழைப்பை அரசியல் ஞானியாக போற்ற தகுந்த அளவிற்கு கணக்கு போட்டு பார்த்தார். அந்த வியூகங்களை அனுப்புவதிலே, அது போர் வியூகமாக இருந்தாலும் களமாக இருந்தாலும் சரி, எழுத்துக்களமாக இருந்தாலும், பேச்சு மேடைகளாக இருந்தாலும், ஆளுமையிலே ஆட்சியாக இருந்தாலும், அதை எப்படி நடத்துவது? எனவே எதிர்கட்சியிலே இருக்கும்போது அதற்கு அடுத்தது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார், எதிர்கட்சியிலே அமர்கிறார். எனவே எதிர்கட்சி ஆளுமை என்பது இருக்கிறதே, அதிலே பயிற்சி பெறுகிறார். அந்த பயிற்சியை மக்களோடு இணைந்து, ஆளுங்கட்சியோடு இணைந்து ஆளுங்கட்சியை திணறடிக்கக்கூடிய அளவிற்கு முத்திரை மதிக்கின்றார். ஆளுங்கட்சியை மதிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய உரை, இவருடைய கேள்விகள் என்றால் அதை கவனம் செலுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆளுமை முத்திரை பதிக்கப்படுகிறது அங்கே கூட. அதற்கு பிறகு எதிர்கட்சியிலே இருந்து அமைச்சராகிறார். இயக்கத்திலே கூட ஒரு பக்கம் அரசியலிலே வந்தால் இயக்கத்திலே முக்கியத்துவம், இயக்கத்தை பொறுத்தவரையிலே இயக்கத்தை நடத்துவது அவருக்கு மிக முக்கியம், போராட்ட களங்கள் அவர்களுக்கு மிக முக்கியம். அதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். என்னுடைய தம்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்திலே தலை வைத்து படு என்று சொன்னாலும் படுப்பார்கள், கோட்டையில அமைச்சராக இரு என்று சொன்னாலும் அவள் இருப்பார்கள். அவருக்கு இரண்டும் ஒன்றுதான், இந்த மனநிலை இருக்கிறதே இது அவருக்கு கற்றுக்கொண்ட, குருகுலத்திலே கற்றுக்கொண்ட அடிப்படை கடமை உணர்வு அதுதான். எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணி நம்முடைய இலக்கியத்தை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் என்ற அந்த உணர்வோடு சலிப்பே இல்லாமல் உழைப்பு 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 என்று உழைப்பையே சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு எல்லா நேரங்களிலும் அவர் தன்னுடைய முத்திரையை பதிக்க வேண்டும், அதிலே பயன்பட வேண்டும் என்ற அந்த முனைப்போடு மிகப்பெரிய அளவிற்கு சாதனைகள் செய்து அதிலே அமைச்சராக வருகிற நேரத்தில் அதிலே முத்திரை. இயக்க பொறுப்புகள் என்று நான் சொல்கிற நேரத்தில் பொருளாளர் என்று அண்ணா அவர்கள் அவரை ஆக்குகிறார். 17 லட்சத்தை திரட்ட வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் இந்த இயக்கம் 101 காரணாக்களை பெற்று, 101 அணாக்களை பெற்று, ரூபாய்களை பெற்று, அண்ணாவுக்கு நாங்கள் 1943 திராவிட நாடு பத்திரிகைக்கு நிதி கொடுத்த போது 103 ரூபாய்களை கொடுத்தது மிகப்பெரிய செய்தி அந்த காலத்தில். அதற்கு பொதுக்கூட்டம், அதற்கு விளக்கங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு வேடிக்கையாக இருக்க பிள்ளைகளுக்கு பெரியார்களிடம் கொடுக்கிற போது 101 காரணாக்கள் அதை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டு பெருமையாக நினைப்பார்கள். அதை ஒரு பையிலே போட்டுக்கொண்டு கொடுத்த நேரத்தில் 101 காரணாவா, 101 பைசாக்களா என்று அவர்கள் பார்ப்பதை விட அதுக்கு பின்னாலே இருக்கிற உழைப்பும் அதிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் தான் மிக முக்கியம் என்று. அந்த அளவிற்கு வருகிற போது 17 லட்சத்தை திரட்ட முடியுமா என்ற கேள்வி நேரத்தில் பொருளாளர் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லுகிற நேரத்தில், ஒவ்வொரு தொகுதியாக சொல்லுகிற நேரத்தில் அண்ணா படிக்கிறார் கோடம்பாக்கத்தில் நடந்த மாநாட்டிலே, அப்போது 17 லட்சம் சைதாப்பேட்டை என்று சொல்லுகிற போது 17 லட்சம் அவ்வளவுதான், யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பெயரை கூட சொல்லாத அளவிற்கு அண்ணா நகைச்சுவையாக அதை கையாளுகிறார். ஆகவே எல்லா இடத்திலும் அந்த ஆளுமை இருக்கிறது. தன்னை அந்த 17 லட்சத்தை அவர் சேர்ப்பதற்கு தன்னை தன்னோடு புகைப்படம் ஒளிப்படம் எடுத்துக்கொண்டால் அப்போது புகைப்படம், அதற்கு ரூபாய் கட்ட வேண்டும், தன்னோடு விருந்து சாப்பிட வேண்டுமானால் ரூபாய் கட்ட வேண்டும், எப்படியெல்லாம் பெரியாரிடத்திலே பெற்ற பயிற்சி அது. ஆகவே அதை சேர்க்க வேண்டும், அந்த சிக்கனத்தோடு பழக வேண்டும் என்ற அளவிற்கு
பொருள் சேர்ப்பதிலிருந்து பொருளோடு பேசுவது, பொருளோடு எழுதுவது, பொருளையும் சேர்ப்பது என்ற பொருளாளராக அவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றார். அமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் பதித்த முத்திரை. இன்றைக்கும் வள்ளுவருடைய படம், வள்ளுவருடைய குரல் அவர் எடுத்து உள்ளே நுழைந்துகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த இடத்திலே ஆளுமை திருவள்ளுவருடைய திருக்குறள். ஏனென்றால் திராவிட இயக்கம் செய்த முதற்பணி புறவர்கள் வீட்டு புத்தகாலமாரிக்குள்ளே இருந்த திருக்குறள். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவரன் குழந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று இருந்த நிலையை மாற்றி திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். பொது வாழ்க்கைக்கு, தனி வாழ்க்கைக்கு, ஒழுக்கத்திற்கு இத்தனைக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு எடுத்து சொல்லி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற சமூக நீதி தத்துவத்துக்கு ஒன்று அனைவருக்கும் அனைத்தும் சொன்ன அந்த நூல்தான் திராவிடத்தின் ஒப்பற்ற தத்துவ நூல், தத்துவ இலக்கம் என்பதை எடுத்து காட்டுகின்ற அளவிற்கு அதை மறைத்து வைத்தவர்கள் முன்னாலே அதற்கு விரித்து வைத்ததார்கள் திராவிட இயக்கம். அனைவரையும் அழைத்த 1949 மிகப்பெரிய அளவிற்கு 46 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரியார் அண்ணா அவர்கள் மற்ற தலைவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இயக்கம் அப்போது ஒரே இயக்கமாக இருந்த சூழ்நிலையில 2 நாள் மாநாடு குரல் மாநாடு என்று போட்டார். அந்த கருத்து ஏதோ அன்றைக்கு நடந்தது என்று விட்டுவிடவில்லை. ஆளுகின்ற நிலைக்கு வந்த பிற்பாடு ஓடுகின்ற பேருந்துகளிலே திருக்குறள். அதிலே அவர்கள் சாதி சின்னங்களையோ வேறு சின்னங்களையோ இல்லாத வள்ளுவருடைய உருவகப்படுத்தப்பட்ட படம் அன்றைக்கும் இன்றைக்கும் அது வருகிறது என்று சொன்னால் கலைஞருடைய செயல்கள் எவ்வளவு முன்னோட்டத்தோடு தொலைநோக்கோடு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, கொள்கையை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற முறை, போட்ட தீர்மானங்கள் அதுதான் மிக முக்கியம். அதற்கு அடுத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு ஆளாகிறோம் நாம் அத்தனை பேரும். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவு. அண்ணா அவர்கள் 1.5 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், ஆழ்ந்தார்கள் என்றாலும் முத்திரை பதித்தார்கள் முப்பெரும் சாதனைகள் மூலமாக. தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று சென்னை ராஜ்யத்தை பெயர் மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தது, ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள் இங்கே இருக்கும் என்று சொல்லி இருமொழி கொள்கை வகுத்தது, இது அத்தனையும் காலங்காலமாக நிலைக்க வேண்டியது என்று அண்ணா அவர்கள் செய்த. அதற்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு அண்ணா மறைந்தவுடனே இந்த இயக்கம் என்ன ஆகுமோ என்று கேட்ட நேரத்தில் நல்ல வாய்ப்பாக பெரியார் கலங்கரை வெளிச்சமாக இந்த கப்பல் தடுமாறாமல் அல்லது எங்கும் அளவிற்கு தரை தட்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான வெளிச்சத்தோடு இருந்து கலைஞரை அடையாளம் கண்டு கலைஞர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து பொறுப்பை ஏற்று அவர்கள் அமர்கின்ற வரையிலே வைத்திருந்தார்கள். ஏனென்றால் கலைஞருடைய ஆளுமையை அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்னாலே தன்னிடத்திலே பணியாற்றிய காலத்திலே இருந்து பிறகு அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தந்தை பெரியார் கணக்கு போட்டார்கள். எனவேதான் தான் வளர்த்த ஆசானின் அங்கீகாரத்தோடு அவர்கள் இருந்தார்கள். இந்த ஆசான் துரோணாச்சாரியார் அல்ல, கட்டை வரலை கேட்பது. இந்த ஆசான் தட்டி கொடுக்கின்றவர். சிறு பிள்ளையாக இருந்தாலும் தோளின் மீது ஏற்றுக்கொண்டு அதனுடைய உயரத்தை பார் என்று காட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தோளை மற்றவர்களுக்கு படிக்கட்டாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசான் தான் தந்தை பெரியார். அதை நல்ல வண்ணம் பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் அவருடைய குருகுலத்திலே உருவானவர்களும். அவருடைய விடுதலை ஏடு, குடியரசு ஏடு இது போன்ற ஏடுகளிலே பயிற்சி களத்திலே பெற்றவர்களும் ஆவார். எனவேதான் இந்த ஆளுமை அதை அப்படியே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது. கொள்கைகளை அது பவருக்காக ஏதோ பதவிக்காக வந்தார். எப்போதுமே வரலாற்றை உருவாக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர்கள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, மன்னிக்க வேண்டும் இப்படி சொல்வதற்காக. ஆனால் சிலர் முதலமைச்சர்களாக ஆகிற போது வரலாறு அவர்களுக்காகவே தயாரிக்கிறது, அவர்களாகவே ஆகிறார்கள். வரலாற்று இணைகிறவர்கள் அல்ல, அவர்களே வரலாறாக மாறுகிறார்கள். காரணம் அவர்களுக்கு இலக்கு என்ன என்பதோடு வருகிறார்கள். வெறும் பதவிக்காக என்பது அல்ல,
ஆனால் தான் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார், ஒரு இலக்கணம் வகுத்ததைப் போல மற்றவர்களுக்கு இருப்பதை விட எங்களை பொறுத்தவரையில் கொள்கை என்பது இருக்கிறது, அது எங்களுக்கு வேட்டி போன்றது. பதவி என்பது துண்டு போன்றது. எந்த நேரத்திலும் துண்டு இருக்கலாம், துண்டு இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் வேட்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் மான பிரச்சனை, மனிதன் என்பதற்கு பகுத்தறிவு சிந்தனை என்பதற்கு மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட உணர்வை அவர்கள் ஊட்டி அந்த இடத்திலே தான் ஆளுமை பெற்ற நேரத்திலே கூட அந்த ஆளுமை தனக்காக அல்ல சமுதாயத்திற்காக என்று ஆக்கினார்கள். செம்மொழி என்று மிகப்பெரிய அளவுக்கு சாதனை செய்தார்கள் என்றால் அது செம்மொழிக்கு மட்டும் சிறப்பு என்று மட்டுமா? சங்க இலக்கியங்கள் மற்றவைகள் அவருடைய ஆற்றல் இதை பற்றி எல்லாம் எப்படி பாடினார்கள் என்று சொன்னார். தமிழ் இதற்கு முன்னாலே சிறைப்பட்டிருந்தது ஒரு வகுப்பறைக்குள்ளே. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஐயோ, கடினமான புலவர்கள் மட்டும் ரொம்ப கடினமா? அதை சாதாரண பாமர மக்களும் படித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு குரலிலே இருந்து எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்ட மேடைகளிலே இருந்து அத்தனையும் வந்ததென்றால் எப்படி குலக்கல்வி பொதுக்கல்வியாக மாற்றப்பட்டதோ, எல்லோருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட கல்வி, ஏகபோகமாயிருந்த கல்வி, அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விரிவாக்கப்பட்டதோ, அதே போலத்தான் தமிழும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு செய்யப்பட்டது வல்ல, தமிழுக்கு இருந்த தமிழுக்காக ஒரு இழிவை சுமந்து தமிழ் சுமந்து கொண்டிருந்தது. தமிழ் மற்ற மொழி அல்ல, இது கடவுள்கிட்ட போற மொழி அல்ல, இது தேவ பாஷை அல்ல, இது நீச்ச பாஷை என்று எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு இழிவை இந்த மக்களுக்கு எப்படி பிறவி இழிவு இருக்கிறதோ, உழைக்கின்ற மக்களுக்கு, பாடுபடுகிற மக்களுக்கு சாதி காரணமாக இந்த நாட்டில் மட்டுமே அப்படி இருக்கிறதோ, அதே போலத்தான் எம்மொழி செம்மொழி என்று இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய அந்த மொழி இன்றைக்கும் கூட கோயில்களுக்குள்ளே போவதற்கு ஒரு புதிய ஆட்சி தேவைப்படுகிறது. தமிழில் பேசினால் அது ஒரு பெரிய சிறப்பு அல்ல என்று கருதப்பட்ட காலம் இருந்தது. அதிலே கூட வணிப்புடவாள நடை மட்டுமல்ல, தேவ பாஷையிலே இருந்தால்தான் எல்லாம் சரியாக இருக்கும், மகாராஜராஜஸ்ரீ என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும், க்ஷேமம் க்ஷேமத்திற்கு பதில் என்று எழுதினால்தான் என்று நிலையெல்லாம் மாற்றி நலம் நலமறியாவா, அன்புடையீர் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது, இவைகளெல்லாம் எப்படி வந்தன? இந்த ஆளுமைகளுடைய திறத்தாலே களத்தில் நின்ற தளபதிகள் வெற்றிகளை குவிப்பதைப் போல இவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். எனவே ஆட்சிக்கு வந்தபோது அந்த ஆளுமை என்பது இருக்கிறதே, அமைச்சராக இருந்தபோது ஒரு உதாரணம். அதுபோலவே அமைச்சராக இருக்கிற போது என்ன செய்ய வேண்டும்? மிகப்பெரிய அளவிற்கு அண்ணா அவர்கள் மறைந்தார்கள் உருவத்தாலே, ஆனால் அண்ணா ஆட்சிதான் என்ற அளவிலே மிகப்பெரிய அளவிற்கு அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க என்று எழுதினார் தந்தை பெரியார் தொலைநோக்கோடு. தி கிங் இஸ் டெட், லாங் லிவ் தி கிங் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு. அதனுடைய அர்த்தம் பொருள் என்ன என்று சொன்னால் நண்பர்களே, அது ஒரு அமைப்பு நிறுவனம், அந்த நிறுவனம் தொடரும் என்று அரசியலிலே அந்த வகையில் அதை வாழ்க என்று காட்டுவதற்கு கலைஞருடைய ஆளுமை மேலும் சிறப்பாக ஆக்கியது. முதலமைச்சராக ஆகியவுடனே அவர்கள் என்னென்ன கொள்கைகளை செய்தார்களோ அதை பன்மடங்கு பெருக்காக்கினார். 5 முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தார்கள், என்னென்ன செங்கல்பட்டு தீர்மானமா அடுத்து அம்மையார் அவர்கள் பேசுகிற போது, நம்முடைய கலைஞர் அவர்கள் பேசுகிற போது கவிதாயினி சொல்வார்கள், செங்கற்பட்டிலே 1929 தீர்மானம் போடுகிறார் தந்தை பெரியார். அவருக்கு அப்போது 5 வயது கலைஞருக்கு, 24 பிறந்தவர். ஆனால் வரலாறு தான் பிறகு படிக்கிறார், வரலாற்றை அறிகிறார். எனவே குருகுலத்திலே கற்ற பாடம் நினைவிலே இருக்கிறது. செங்கல்பட்டு தீர்மானங்கள், ஏனென்றால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், திராவிட இயக்கத்தினுடைய மாநாடுகளில் போடக்கூடிய தீர்மானங்கள் என்பது இருக்கிறத, அது அடுத்து வரக்கூடிய அரசுகளின் சட்டங்கள், சட்ட திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும். அதுக்கு ஏராளமான, அதுவே ஒரு தனி ஆய்வுக்குரிய களமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிக தெளிவாக வருகிற போது எல்லோருக்கும் படிப்பு,
வருகிறது. பெண் ஆசிரியர்களே நியமியுங்கள், அதை சொல்லுகிறார்கள். காவல்துறையிலும் இராணுவத்துறையிலும் பெண்கள் நியமனப்பட வேண்டும். பெண்களா என்று எல்லோரும் வாயை பிளந்த நேரத்திலே பெண் காவலர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது உருவாக்கிய செய்திகள். பெண்ணுக்கு சொத்துரிமையா? சொத்துரிமை பிரச்சனைக்காகவே அண்ணல் அம்பேத்கரை சட்ட அமைச்சராக இருக்க விட முடியாதபடி சனாதனம் விரட்டியது. இது டெல்லியில் நடந்தது. ஆனால் அதே அளவிற்கு ஆட்சியை பிடித்து அதனுடைய கொம்புகளை முறுக்கி மிக தெளிவாக எளிதாக பேராவிலே இரண்டு சொட்டு மையிலே ஒரு அறிவு புரட்சியை, ஆயுதம் எந்தாத புரட்சியை, அமைதி புரட்சியை உருவாக்கி காட்டினார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு இந்தியாவிலே. எனவே அந்த சட்டம் தெளிவாக வந்துவிட்டது. பிறகு அதில் இருந்த சிறு குறைபாடுகள் எல்லாம் முகுந்து மத்திய அரசாங்கத்திலே கூட 2006 தாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பதவியிலே இருந்தபோது அது முழுமையாகவே ஆகப்படக்கூடிய அளவிற்கு வந்தது. இங்கே ஒரு மாநிலத்தில் இருந்தது இந்தியா முழுவதற்கும் விரிவாக தெளிவாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றதென்றால், அவர்கள் ஏதோ பதவிக்காக, அலங்காரத்துக்காக அல்லது சுயநலத்துக்காக, பெருமைக்காக, போழுக்காக அந்த ஆளுமை இல்லை, லட்சியத்துக்காக அந்த ஆளுமையை பயன்படுத்தினார்கள். தான் கற்றுக்கொண்ட பாடத்தை செயல் வடிவில் கொட வேண்டும். அதற்குத்தான் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதே தவிர அது காட்சிக்காக அல்ல, மீட்சிக்காக என்பதை மிக தெளிவாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பிலேதான் இத்தனை செயல்களையும் அவருடைய காலகட்டத்திலே செய்தார். ஒவ்வொன்றும் தனித்தனியே பேச வேண்டிய அளவிற்கு இருக்கக்கூடிய செயல்கள். எனவே முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் செய்தார். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்றால், எவ்வளவு செய்தாலும் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்கள் அரவணைப்பார். யாருக்காக ஆட்சி? பெரியவர்களுக்கா? பெரிய உப்பருகிலே உலகியவர்களுக்கா? அல்லது பெரும் வசதியாளர்களுக்கா? அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு. யார் முதுகெலும்பு ஆளுகிறார்களோ தன்னுடைய ஒவ்வொரு முறையும் அந்த ஆளுமை எதற்கு பயன்படுகிறார்? பிறந்த நாள் என்று சொன்னால் ஏதோ மகிழ்ச்சி, தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு நினைக்காமல், கை ரிக்ஷா ஒழிப்பு, பிச்சைக்காரர் ஒழிப்பு, இப்படி ஒவ்வொரு வகையிலும் அந்த திட்டங்களை நடித்து பாருங்கள். அவர்களெல்லாம் வீதியிலே இருக்கிற மக்கள், அடித்தள மக்கள். எப்படி புரட்சி கவிஞர்களுடைய பாடல்கள் இசையமுது என்று பார்த்தால் அதில் மிகப்பெரிய அளவிற்கு ஆலையிலே செய்யக்கூடிய ஆலை தொழிலாளியிலே இருந்து கோடரிக்காரன் முதல்ல முல்லை பூவிக்கக்கூடிய பூக்காரியிலே இருந்து எல்லா தரப்பு மக்களையும் அவர்கள் பாடுவார்களோ, அதுபோல திராவிட இயக்கத்தினுடைய முதலமைச்சராக வந்தவர்கள் அண்ணா அவர்களாக இருந்தாலும் அதே போலத்தான் முழுக்க முழுக்க கலைஞர் அவர்களானாலும், அவர்களுடைய அடிப்படை ஏழை எளிய மக்கள், தெருவிலே இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுடைய குறைபாடுகள் என்ன? அதை செய்வதற்குத்தான் இந்த இயக்கம் காரணம். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கும் போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இரண்டே வரிகளிலே சொன்னார். மானமிகு சுயமரியாதைக்கான சொன்னது மட்டுமல்ல, இரண்டே வரிகளை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அனைவருக்கும் அனைத்தும். இன்றைய ஆட்சியும் அதைத்தான் செய்கிறது. இன்றைய முதல்வர் அவர்களும் எல்லோருக்கும், நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது கூட அவர்கள் பயன்படுத்திய சொற்றொடர் அனைவருக்கும் அனைத்தும் என்பது. இந்த அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் பெரிய போராட்டக்களம், காலகாலமாக நடந்து வருகிற போராட்டம். அனைவருக்கும் அனைத்துமா, இன்னாருக்கு இதுதான் என்று சொல்லுவதா? இதுதான் பெரிய லட்சிய போராட்டம். இதிலே இந்த போராட்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் வர்ணா தர்ம தர்மமாக, இதுதான் மற்ற ஆதிக்கம், ஆதிக்கம் மற்றவர்கள், அடிமைகள், எஜமானர்கள், தொடக்கூடியவர்கள், தொடக்கூடாதவர்கள், படிக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடாதவர்கள், சமதர்மிகள், குலதர்மிகள் என்றெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. ஆகவே தன்னுடைய முதலமைச்சர் காலத்தை ஒரு அலங்கார பதவியாக அவர் பயன்படவில்லை, காட்சிக்காக அல்ல, இந்த மக்களின் மீட்சிக்காக. உழைக்கின்ற மக்கள், பாடுபடுகிற மக்கள், எந்த மக்கள் சமுதாயத்தில் இழிவை சுமந்தார்கள், மொழியும் இழிவை சுமந்தது, அதை பேசிய மக்களும் இழிவை சுமந்தார்கள், அதையும் துடைத்தார், இதையும் துடைத்தார், எழுந்து நில், உனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி அத்தனை பேரையும் ஆக்கினார். இதுதான் அவருடைய சிறப்பு. எனவே இந்த பன்முக ஆளுமை என்பது இருக்கிறத யாருக்காக? இந்த ஆளுமை பொது சொத்தாக்கினார்.
தன் குடும்பம் தன் வீடு தன் பிள்ளை என்ற அளவிலே இல்லை. இந்த சமுதாயமே என்னுடைய பெருங்குடும்பம். இந்த மக்களுடைய இழிவை துடைப்பதுதான் எங்கள் குறிக்கோள். அதற்குத்தான் எங்கள் இயக்கம் பிறந்தது. அதற்காகத்தான் நான் மானமிகு சுயமரியாதைக்காரன். சுயமரியாதைக்காரனுடைய தத்துவம் என்ன? உனக்கு உன் சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அதுபோல மற்றவர்களுடைய சுயமரியாதை மதிப்பது சுயமரியாதைக்காரனுடைய வேலை. தனக்கு மேல்பட்டவனும் கிடையாது, தனக்கு கீழானவனும் கிடையாது நினைப்பதுதான் சுயமரியாதை. எனவேதான் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான சொல் உலகத்தில் வேறு எந்த அகராதியில் ஈடுபட முடியாது, காட்ட முடியாது என்று தந்தை பெரியார் சொன்னதை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டுதான் மிகப்பெரிய அளவிலே சொன்னார். எனவேதான் நண்பர்களே, ஒரு போராளியா இதுவரையிலே சொன்னால் ஒரு 16 பேருகள் என்று சொல்வார்கள், அது ஒரு பாடல். ஆனால் 18 கூறுகள், இது அத்தனை என்ன, இதுக்கு மேலையும் போய்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பன்முக ஆளுமைகள் என்பது இருக்கிறது. எல்லாவற்றிலும் பார்த்தேன், ஆனால் அது வருவாய்க்காக அல்ல, அல்லது பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, இலக்கு அவைகளெல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் அதனுடைய அடித்தளம் 2வது பட்சம். அவருடைய இலக்கு எது என்றால் ஒரு அமைதி புரட்சி, அறிவு புரட்சி, சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு. இதுதான் இந்த ஆளுமைகளை எந்த இலக்கை நோக்கி மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடியது என்பதற்கு மிகப்பெரிய அளவிற்கு. எனவேதான் இத்தனை ஆளுமைகளை அவர்கள் பெற்றிருந்து அவ்வளவு சிறப்பு செய்தார். செம்மொழி என்று சொல்கிற நேரத்தில் நினைத்து பாருங்கள், வெறும் மொழிக்கு பெருமை என்பதை மட்டும் நினைத்து பார்க்காதீர்கள். ஒரு இலக்கியத்தை அவள் கொடுக்கிற போது எல்லா மக்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய படிக்காதே என்று சொன்னதற்கு நாட்டில் இருக்கிறார்கள், படியுங்கள் என்று சொல்வதற்கு இயக்கம் இருக்கிறது. இந்த ரெண்டுமே ஒரு பெரிய, எல்லோரும் படிக்க கூடாது, இன்னார்தான் படிக்க வேண்டும், இது ஒரு அமைப்பு. இல்லை, எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லா காலத்திலும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் அறிவு பொது உடைமையாக்கப்பட வேண்டும், அறிவு சமூக உடைமையாக்க வேண்டும். இந்த உணர்வை செய்வதுதான் இந்த ஆளுமைகளுடைய இலக்கு. அந்த ஆளுமையை அவர் எழுத்தாளராக இருந்தாலும், பேச்சாளராக இருந்தாலும், களத்தில் போராளியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும், மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் அவர் மனமுடைந்து போகவில்லை. இவ்வளவையும் அவர்கள் இந்த உழைப்பு 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 என்பது இரவு பகல் பாராமல் உழைத்தார். இறுதியாக நண்பர்களே, எனவே இத்தனை ஆளுமைகளும் அவர் எந்த இலக்கை நோக்கி நடத்தினார்கள், அதனால் பயன்பெற்றவர்கள் யார்? வெறும் பதவிக்கு போனவர்கள் மட்டுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சி இயக்கம் மட்டுமா? அல்ல, சமூகம், காலங்காலமாக நொடித்து போன சமூகம், காலங்காலமாக வதிந்து கொண்டிருந்த சமூகம், அடிமையாக்கப்பட்ட சமூகம். நீ மண் அல்ல, மண்புழு அல்ல, நிமிர்ந்து பார் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறது பாருங்கள். அந்த உணர்வுகளுக்கு அடித்தளமிட்ட ஆளுமை இந்த ஆளுமை. அதுதான் குருகுலத்தில பெரியாரையும் திருப்பு முறை என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த பெரியாரை சந்தித்த திருப்பு முனை அவரை இறுதி வரை மானமிகு சுயமரியாதைக்காரனாக ஆக்கியது மட்டுமல்லாமல், அவர் எத்தனை பன்முகத் திறமை உள்ள ஆளுமையாக இருந்தாலும் அந்த ஆளுமை மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்கு. என்றால் மனிதர்களை தேவர்களாக்கலாம், மனிதர்களை கடவுளாக புகழலாம், மனிதர்களை அவதாரங்களாக்கலாம், ஆனால் மனிதர்களை மனிதராக்குவது இருக்கிறது, அது இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவ்வளவு எளிதான பணி அல்ல. அதைத்தான் கலைஞர் அவர்கள் பன்முக ஆளுமை திரையின் மூலமாக, அது மொழியாக இருந்தாலும் அது இலக்கியமாக இருந்தாலும் எழுதினார்கள் மிகப்பெரிய அளவிற்கு. சக்கரவர்த்தி திருமகன் என்று ராஜாஜி எழுதினார் ராமாயணத்தை. இலக்கிய கோணத்தோடு பார்க்கும் நேரத்தில் இதே ஒரு வெளிநாடுகளாக இருந்தால் என்ன செய்வார்கள்? இதில் பக்தியை போட்டு குழப்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு திறனாய்வு, ஒரு செறிந்த அறிவு, ஒரு புதுப்பாதை, புதிய வழி என்ன. சக்கரவர்த்தியின் திருமகன் அதே தலைப்பு போட்டு எழுதினார், ஆதாரங்களை வைத்து எழுதினார். இந்த திறமை அவருக்கு உண்டு. ராமாயணம் என்று பரதாயணம் என்று எழுதினார்கள். இலக்கியத்திலே கூட இந்த ஆளுமைகளை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்றால், ஒரு புதிய சிந்தனை வடிவம், புதிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் மூலமாக இழிவு துடைக்கப்பட்ட சூழல், அதன் மூலமாக ஒரு மாற்று பாதைகள் பெரியாரின் இலக்கு.
மாணவர்களுக்கு சுயமரியாதைக்காரன். அந்த இடத்துக்கு மறுபடியும் சுத்தி சுத்தி வாருங்கள். அந்த இடத்துக்கு வருகிற நேரத்திலே தான் இந்த வாய்ப்பு. இத்தனை அவர் முதலமைச்சராக இருந்துக்கிற போது எப்படிப்பட்ட எழுத ஆரம்பித்தார். அப்போ இறுதி வரை அவர் என்னிடத்தில் இருந்து ஆட்சி செங்கோலை வேண்டுமானால் பறித்து கொள்ளலாம், என்னுடைய எழுதுகோலை ஒருபோதும் பேனாவை ஒருபோதும் அவர்கள் பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, ஆட்சியில இருந்த நேரத்தில் இருந்து ரொம்ப நேரம் சொல்லலாம், நேரம் ஆகிவிட்டது, அடுத்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே நான் ரெண்டு சொல்லுகிறேன். முதலமைச்சர் பதவிக்கு போன போது அமைச்சரா என்று சொல்ல வேண்டும், அந்த பதவிக்கு போனால் அதை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்று, லட்சியமா பதவியா என்று வருகிற நேரத்தில் எப்படி அவர் மானமிகு சுயமரியாதைக்கான வெறும் அழகு சொற்றொடரா இல்லை, அதை செய்து காட்டினார் கலையாள. இரண்டு சம்பவங்களை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மனதிலே இருக்கிற சம்பவங்கள். ஒன்று, தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஐயா மறைந்த உடனே தன்னுடைய தலைமைச் செயலாளரை அழைத்து ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தலைமைச் செயலாளர் சபாநாயகம் ஐயா சின்னமும் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நல்ல சாட்சியம் கூட, திரைப்படத்திலே கூட காட்சியாக வந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் யோசிக்கிறார், ஐயா ஒரு அரசு முறைகள், அரசு முறைகள், சட்டத்திட்டங்கள், வகுப்பு முறைகளை, குறிப்புகள், சுற்றறிக்கைகள், நெறிகள் என்று இருக்கிறது. அதில் அரசு பதவி வகித்திருந்தால்தான் அவர்களுக்கு இது கொடுக்க முடியும், அரசு மரியாதை கொடுக்க முடியும் என்று ஒரு முறை இருக்கிறது. உடனே அவர் குருகுலத்தில் படித்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்தியது எப்படி, படிக்காத காமராஜர், படிக்காத பெரியார், படிக்காத கலைஞர், இவையெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் உதாரணம் என்னன்னா, உடனே அந்த அதிகாரி, அவர் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, எல்லாத்தையும் தலைமைச் செயலாளர், எல்லாரும் பார்த்து அந்த அதிகாரியை கேட்டு முதலமைச்சராக கேட்கிறார், கலைஞர் கேட்கிறார், சரி பதவியில இருந்தால்தான் அரசு மரியாதை என்றால், மகாத்மா காந்தி எந்த பதவியில இருந்தார், தேசப்பிதா காந்தி என்று அழைக்கிறோம் அல்லவா, அவர் தேசப்பிதா என்று அழைக்கிறார், ஃபாதர் ஆஃப் தி நேஷன் என்று பதில் சொன்னார். எந்த பதவியில இருந்தார், ஆமா இவர் தமிழ்நாட்டினுடைய தந்தை, தீர்ந்து விட்டது. அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, அடுத்து மேலே போவதற்கு வழியே இல்லை. அதுதான் ஈரோட்டு குருகுலத்திலே படித்தது. ஐயா இன்னொன்று செய்தி, அதன் மூலம் நமக்கு ஏதாவது இடையூறு, டெல்லியில இருந்து மத்திய ஆட்சியில இருந்து ஒன்றிய ஆட்சியில இருந்து வர்றார் அப்படின்னு வந்தவுடனே, இதற்காக எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களுக்கு ஞானாசிரியராக இருந்த ஞான தந்தை, தந்தை பெரியார் அவர்களுடைய, அவருக்கு அரசு மரியாதை கொடுத்ததற்காக நான் ஆட்சியை இழப்பே இழக்க வேண்டியிருக்கும் என்றால், ஒரு முறை அல்ல பல முறை கூட நான் இழக்க தயாராக, பரவாயில்லை நான் இழக்க தயார். இந்த துணிச்சல் இருக்கிறத, அதுதான் மாணவர்கள் சுயமரியாதைக்கு எல்லோருக்கும் வரக்கூடிய துணிச்சலா. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஒருவரை ஆக்கிவிட்டு, உறுப்பினர் ஆக்கிவிட்டு கொஞ்சம் நகர சொல்லுங்கள் பாருங்கள், அதற்கு ஆபத்து என்று சொல்லுங்கள், அவர் எப்படி இருப்பார். சுயமரியாதையினுடைய சொக்க தங்கமாக இருந்தார்கள் இந்த கலையார். சுயமரியாதையினுடைய ஒளி கீற்று எப்படிப்பட்டது என்பதை ஒரே நேரத்தில் நீங்கள் பல பரிமாணங்களில் புரிந்து கொள்வது உங்களுடைய பன்முக ஆளுமையை குறிக்கும். எனவே புரிந்து கொள்ளும், எனவே சுயமரியாதை தத்துவம். அதற்கடுத்து அதே போல நெருக்கடி காலம், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நெருக்கடி காலம், நெருக்கடி காலத்தை தன்னை ஆதரித்து தீர்மானம் போட சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமானால் சலுகை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இந்தியா முழுவதும் பல தீர்மானங்கள் பயர் பேர் அஞ்சி போடுகிறார்கள். இல்லை, இந்த கொள்கை எங்களுக்கு, காமராஜர் இருக்கிறார், ஜெயபிரகாஷ் போன்றவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள், மனித உரிமைகளுக்கு விரோதமாக இருக்கிறது, எனவேதான் சுதந்திரம் பறிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று சொல்லி நான் தீர்மானம் போட முடியாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் இருக்கிறார். அதற்காக நான் ஆட்சியை இழந்தால் பரவாயில்லை, இழந்தார் அது மிகப்பெரிய அளவிற்கு முதுகிலா பல வாழிலா என்று சொல்லக்கூடியது, மார்பில் தான் அந்த கட்சி விழுந்தது என்று சொன்னால் பெருமை என்று கவிதை பாடினாரே, அது வெறும் கவிதை அல்ல நண்பர்களே, அது அவருடைய முதலமைச்சராக இருந்த போது ஏற்பட்ட செயல்பாடு. மாணவர்கள் சுயமரியாதைக்காரன் என்பதனுடைய அடையாளம் அதுதான். எனவே மாணவர்கள் சுயமரியாதைக்காரனாக இருந்தால்
அவர் முதலமைச்சராக இருந்தால் சுயமரியாதையா முதலமைச்சர் பதவியா, நாட்டு மக்களுடைய நலனா அல்லது நம்முடைய அடிமை சுக வாழ்வா? இந்த கேள்விக்கு எப்படி பதில் கிடைத்தது? மிசா காலம், இன்றைய முதல்வர் அன்றைக்கு அடிபட்டார் சிறைச்சாலையில, நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்த காலத்துல அவருக்கு முதல் கரம் கொடுத்த கரம் இந்த எங்களுடைய கரம். இப்படி இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. மாணவர்கள் சுயமரியாதை காரர் பாரம்பரியம், அவரும் இன்றைக்கு மாணவர்கள் சுயமரியாதைக்காரராகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார், பார்க்கப்பட்டிருக்கிறார், வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலே செயலில் அவருக்கு தயக்கம் ஒன்றுமில்லை, தெளிவில்லாத சூழ்நிலை இல்லை, எதையும் தெளிவுடனும் துணிவுடனும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த இரண்டு உதாரணங்கள் போதும். பதவியை, பதவி இல்லாத போது பதவிதான் என்பதற்கல்ல, பதவி இல்லாத போதும் அவர்களை எதிர்த்தார்கள். ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை என்று சொல்கிற போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 முறை 3 முறை முதலமைச்சராக வரக்கூடியது எதிர்கட்சி தலைவராக இருந்தவன் என்று நினைக்கவில்லை. அவரே ஒரு துண்டறிக்கை அச்சுவிட்டு, நாங்கள் எல்லாம் சிறைச்சாலையில மிசா கைதியா இருந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களை அழைத்து கொண்டு போய் அண்ணா சிலைக்கு பக்கத்துல ஒரு துண்டறிக்கை, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை பறிக்கப்படுகிறது என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் என்ற பெருமையெல்லாம் என்ன ஆகுதுங்கிற பத்தி இல்ல, அவரே போராட்ட களத்துக்கு வந்தார். இந்த ஆளுமை இருக்கிறத, ஒரு ஒரு பதவிக்கு போன விற்பாடு, பெருமைகளை அனுபவித்த விற்பாடு, சுகங்களை தொடர்ந்து விட்டு சாதாரண போராளிதான். எனவேதான் கலைஞருடைய ஆளுமைகளிலேயே இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், சிறப்பு என்னவென்றால், அவர் ஆளுக்கு ஆட்சியில இருக்கும் போது முழு கலைஞரை நீங்கள் சந்திக்க முடியாது. எதிர்ப்பு வருகிற நேரத்தில், அவர் எதிர்கட்சியாக இருக்கிற நேரத்தில், அவர் போராளியாக களத்தில் இருக்கிற போதுதான் முழு கலைஞருடைய முழு பரிமாணத்தை நீங்கள் பார்த்திருக்கிறோம். அதுதான் வரலாறாக இன்றைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. எனவேதான் பன்முக ஆளுமை என்பது அவரை பொறுத்தவரையிலே அவர் சுயநலத்துக்காக அல்ல, தன்னலத்துக்காக அல்ல, தமிழ் ஊரும் நிலத்தினுடைய வளத்துக்காக, உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றொன்றும் சிறப்பாக இருந்தார். முதலமைச்சராக இருக்கிற போது அவர்கள் நியமித்த குழு, சந்திரா ரெட்டி அவர்கள், அதே போல லட்சுமண சாம்பரியார் அவருடைய தலைமையில மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிறப்பான ராஜமன்னார், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் அவருடைய தலைவர், இந்த மூவர் குழு இருக்கிறத மாநில சுயாட்சி என்ற அரசியல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடியது. இது எல்லோருக்கும் எல்லாமும் இதுதான் மிக முக்கியம் என்று அவர்கள் காட்டிய வழி இருக்கிறத. அது மாதிரி எத்தனையோ செய்திகள். எனவே தன்னுடைய முதலமைச்சர் ஆளுமையை அவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்? உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, நலவாழ்வு பெறுவதற்காக, மலிந்தோர் வாழ்வதற்காக, நலிந்தோர் நல்வாழ்வு பெறுவதற்காக, அடிமைகள் விடுதலை பெறுவதற்காக, மொழி அடிமை மீட்கப்பட்டது, சிறப்பு. எனவே தமிழ்மானம், தன்மானம், இனமானம் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பெறுவதற்கு இந்த ஆளுமைகள் பயன்பட்டன. அந்த ஆளுமை இன்றும் தொடர்கிறது. தமிழ்நாடு கட்டிடமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒருபோதும் வெற்றிடவில்லை. அந்த ஆளுமையினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கலைஞருடைய, அந்த செம்மொழி வீரருடைய சிறப்பு. எனவேதான் மொழிக்கு மட்டும் பெருமை இல்லை, மொழியை கழுகாடுகிற மக்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, அதை நடத்துகின்ற உங்களுக்கும் பெருமை. எனவேதான் செம்மொழியை நினைவூட்டுவதன் மூலம், கலைஞரை நாம் போற்றுவதன் மூலம் நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்கிறோம். நமக்கு நாம் தளர்ந்த நரம்புகளை எல்லாம் நல்ல அளவிற்கு உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். நல்ல அறிவை, செல்வை கூர்மைப்படுத்திக் கொள்கிறோம். அறிவை விரிவு செய்கிறோம், அகண்டமாக்குகிறோம். விசால பார்வையால் உலகத்தை ஒழுங்குகிறோம் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கம். விழா வெற்றி பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க தமிழ், வாழ்க கலைஞர். நன்றி, வணக்கம்.